எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் 65 பிரியாணி பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதுவும் வந்து நம்ம பிரியாணியை பண்ணி அப்புறமா சிக்கன் 65 மேலே போட்டு அப்படியே சூப்பராக செம்மையாக பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட். இன்னமும் இது போல் நம்ம நிறையா வீடியோ பாடுவோம், பாருங்கள். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க சிக்கன் 65 பிரியாணியை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மிளகா பொடி போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ, ஒரு 4 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு கடலை மாவு, கடலை மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் கொண்டு போட்டுக்கிறோங்க. ரொம்ப எல்லாம் போட வேணாம், பிரியாணிக்கு நம்ம சேர்த்து போகிறோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. அப்புறம் தேவையுள்ள உப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம இதில் வந்து 2 கிலோ சிக்கன் இருக்குது, 2 கிலோ சிக்கனையும் அப்படியே போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலைஞ்சி விட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்டால் நல்லா மசாலா உங்களுக்கு சேர்ந்து இருக்கும், அதனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து சிக்கன் எல்லாம் வெட்டுறதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கல. என்னென்னு கேட்டால் வந்து வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குங்க, அதனால் வந்து நான் பெருசாக காமிக்கல. ஃப்ரெண்ட், அப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். பிரியாணிக்கு தேவை உள்ள எண்ணெய் ஊற்றிடுங்க. தேவை உள்ள எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. அப்புறம் நம்ம இதுக்கு வெட்டி வச்சுருக்கிறது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ரைஸ் ஊற வச்சுருக்கோம், அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம வந்து கறி மசாலா பட்டை இதெல்லாம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட், அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கறி மசாலா பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டுருங்க, பிரியாணிக்கு தேவைப்படுது. ஃப்ரெண்ட், அப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரெண்ட், அப்போ நம்ம தேவையுள்ள உப்பு போட்டுடலாம். தேவையுள்ள உப்பு போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு தேவை உள்ள வந்து தக்காளி போட்டுடலாம். ஃப்ரெண்ட், அப்போ வந்து நம்ம தேவையுள்ள பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஃப்ரெண்ட், அப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம்.
ஏன்னா அப்புறம் பேஸ்ட போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிரும். அதனால இஞ்சி பூண்டுல இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் நம்ம போட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். அதனால நம்ம போட்டுருவோம். அப்போ வந்து நம்ம வந்து நம்ம பிரியாணி மசாலா தெரியுதா, பிரியாணி மசாலா போட போகிறோம். பிரியாணி மசாலா இன்னி போட்டுடலாம். நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டோம்னா இன்னும் பிரியாணி வெளியாயிரும். நம்ம அப்புறம் சிக்கனை பொறிச்சு நம்ம அப்புறமா இதில் ஆட் பண்ணுவோம். அப்போ நம்ம ரைஸை போட்டாச்சு. அப்படியே லைட்டாக அப்படியே அப்படியே பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு தேவை உள்ள தண்ணி போட்டுக்கிடுங்க. தண்ணி ஊற்றி விடுங்க. வேண்டாம், அப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். தேவை உள்ள தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியை நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து சிக்கன் 65 ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் 65 பண்ணி அப்படியே நம்ம பிரியாணியில் போட போகிறோம். அவ்வளோதான், இதுதான் வேலையை. ஆனால் பொறிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு எவ்வளோ எண்ணெயோ தேவையில்ல எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. சிக்கனை பொறிக்கிறது நல்லா சட்டி காஞ்சிருச்சு. இன்னும் நம்ம எண்ணெயை ஊற்றிடுவோம். நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இனி வந்து நம்ம வந்து சிக்கனை போட்டுருவோம். எல்லாம் வந்து எப்படின்னா வந்து சிக்கனுக்கு வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் போடுவீங்கல்ல, அந்த ஒரு கலர் வர்றதுக்கு அந்த பவுடர் நம்ம இல்லை. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலரில் தான் இருக்கும் சிக்கனு. ஏன்னு கேட்டால் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க.
ரைட்டா. அப்போ நம்ம வந்து சிக்கன் எல்லாம் நல்லா பொரிச்சாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து நம்ம இன்னி ரைஸ்ல அப்படியே போட போறோம். ஏ பவர் நைட் இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இன்னி வந்து ரைஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம சிக்கனை லைட்டுக்கு பவர் நைய இதை நம்ம அப்படியே போட்டு இந்த தம் போட்டுருவோம். இங்கே லைட்டு வெளிச்சம் இல்லை, அதனால வந்து ஒரு ப்ராப்ளம். அப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி பிரியாணி ரெடி பண்ணி அப்படியே வந்து நம்ம மேலாப்பில் போட்டு அப்படியே தம் போட்டுருங்க. தம் போட்டோம்னா ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே தம் போட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சிக்கனுடைய சாறு எல்லாமே வந்து பிரியாணியில் போய் இறங்கிடும். பிரியாணியில் இறங்கினோன்னா செம்ம ருசியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம தம் போட்டிருக்கோம், எப்படி ஒரு 15-20 நிமிஷமாக தம்மில் இருக்குங்க. நம்ம அப்புறமா எடுத்தது அதை டெஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், அப்போ இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும், உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட். அப்புறம் ஃப்ரெண்ட் மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்க. கொஞ்சம் கேமரா வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், என்னென்னு கேட்டால் இங்கே வெயில் அடிக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெளிச்சம் அந்த பார்த்துலாம் பாதி போயிட்டா தெரியுது, பாதி கருப்பாக தெரியுது. அந்த வெயிலோடைய வெளிச்சம் ஒழுங்காக நம்மளுக்கு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், அப்போ வந்து நம்ம சிக்கன் 65 பிரியாணி பண்ண போகிறோம், செம்மையாக இருக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட். அப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து சிக்கன் 65 பிரியாணி சூப்பராக பண்ணியாச்சு, செமையாக இருக்கும், செமையான ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறீங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்டு, அடுத்த வீடியோவில் இதோட பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது காலிசரன், பாய் பாய்.